Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B form. Apply now. மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேறியதில் பெயரளவுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுவரையை காரணம் காட்டி உடனடியாக நடைமுறைப்படுத்தாதது ஏமாற்று வேலை என திருச்சி சிவா எம்பி கூறினார். நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தொடரில் மகளிருக்கான இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33 விழுக்காடு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லா கட்சிகளும் நாங்கள் உட்பட அதை ஆதரித்திருக்கிறோம். ஆனால் இதில் ஒரு வேடிக்கை என்னவென்று சொன்னால், இது உடனடியாக நடைமுறைக்கு வராது. எப்பொழுதும் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு மசோதா நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு பின்னர் கெசட்டிலே அரசிதழில் பதிவானால் அது நடைமுறைக்கு வந்துவிடும். ஆனால் இதை பொறுத்தவரை அவர்கள் அதில் வைத்திருக்கக்கூடிய ரைடர் என்று சொல்வார்கள், அதாவது இந்தியாவில் கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது அவ்வளவு எளிதானதல்ல. எப்பொழுதோ செய்திருக்க வேண்டியது செய்யவில்லை. 140 கோடி மக்களுடைய கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்னால் மக்கள் தொகை அடிப்படையில் இவர்கள் தொகுதிகளை பிரிவதை செய்து டீலிமிட்டேஷன் என்று சொல்வார்கள், அதை செய்து முடித்து அதற்கு பின்னால் இவர்களுக்கு தொகுதி ஒதுக்கி என்று சொல்வது ஏதோ கொக்கு தலையில் வெண்ணெய் வைப்பது போல என்று தெரிகிறது. ஆக இது ஒரு கண் துடைப்பு நாடகம். தேர்தல் நெருங்குகிற போது தேர்தலுக்காக அறிவித்திருப்பது இப்போது உடனடியாக நடைமுறைக்கு வராது. நாங்கள் சொன்னதே அதுதான். இந்த பிரச்சனையிலே நீங்கள் தள்ளி போடாமல் நடத்துவதற்கு பல சாத்தியங்கள் இருக்கின்றன. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பின்னால் நீங்கள் சொல்லுகிற நடைமுறையில் நடத்தலாம் என்றும் அவர்கள் எப்பொழுதும் போல் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சொல்ல ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு பாரம்பரியமான வரலாற்று சிறப்புமிக்க நாடாளுமன்ற கட்டடத்திலிருந்து ஒரு 7 நட்சத்திர விடுதியைப் போல இருக்கிற ஒரு இடத்திற்கு சென்று இதைத்தான் செய்துவிட்டு வந்திருக்கிறோம். பழைய பொலிவு இல்லை, பழைய அங்கிருந்த அந்த சிறப்புகள் இல்லாத ஒரு நாடாளுமன்ற கட்டடம், அது ஒரு தனிக்கதை. ஆக நிறைவேற்றப்பட்டிருக்கிற இந்த சட்டம் பெண்களுக்கு நன்மை தருவது போல தோற்றம் தருகிறதே தவிர அது இப்போது நடைமுறைக்கு வராது என்பது இது முக்கியமாக ஏமாற்று. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொகுதி மறுபங்கீடு என்பதெல்லாம் அவ்வளவு எளிமையான வேலை அல்ல. ஆக இவர்கள் ஏதோ சிறப்பு கூட்டம் என்று நடத்தி இப்படி நடத்தியிருக்கிறார்கள். இந்த மசோதா நிறைவேறியது குறித்து எங்களுக்கு மகிழ்ச்சி. கழகம் அதற்கு ஆதரவு தெரிவித்தது, முதலமைச்சர் சொன்னார், யாரும் அதை எதிர்த்து பேசவில்லை. எந்த திருத்தமும் கூட நாங்கள் வலியுறுத்தாமலே மேலோட்டமாக நாங்கள் சொல்லிவிட்டு விட்டுவிட்டோம். அந்த வகையில் மகளிருக்கான இடஒதுக்கீடு கிடைத்தது என்பது பெயரளவிற்கு மகிழ்ச்சியை தவிர இப்போது நடைமுறைக்கு வரவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கின்றது.